Hey guys, welcome back to our channel. For the first stylish shirt, Tamil person, my girl. Subscribe and click the bell button. Click on that. Then, after that, click on the discount. Click on that. Then, order it. If you are new, then weekly, easy business game set ready. Then, we will see. This set ready. Then, we will card board. Then, we will only paper. Then, we will take this paper. Take two strong or no. Two sides. Me, one paper. Full of gum apply. Then, we will take it. ஒரு பேப்பர் மேலே இன்னொரு பேப்பர் வச்சு ஒட்டினா தான் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு கார்போர்டு எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா இதாகிடும், ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒட்டிடுங்க. ஒன்று மேலே வச்சு இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. சைஸ் வந்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க. அப்படி எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிஸ்னஸ் நார்மல் கேம்ஸில் நாலு கார்னர்லேயும் நாலு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நாலு கார்னர்லேயும் நாலு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறோம். நாலு சைடில் பாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த போட்டிருக்கோம் இல்லையா பாக்ஸ், அதை லைன் லைனாக மெர்ஜ் பண்ணிவிட்டு நம் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாக்ஸ் பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா உள்ளார நம்மளுக்கு வந்து இது வேணும் இல்லையா, அதனால் போட்டுக்கலாம். சைடில் குட்டியாக ட்ரா பண்ணியிருக்கலாம், அதில் நம்ம டிசைன் வச்சுருந்தேன். இப்படி வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கோன்னு எழுதுவோம் இல்லையா. ஒரு மார்க்கர் இல்லை ஸ்கெட்சோ பெயிண்ட்டோ எது யூஸ் பண்ணியானாலும் கோன் அழகாக கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்லாஷ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அது. இதே மாதிரி ப்ரிசன், கோ டு ஜெயில், கார் பார்க்கிங்னு எழுதிக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பாக்ஸில். நான் வந்து ஸ்டேட்ஸ் நேம் தான் எழுதிக்கிறேன். உங்களுக்கு என்ன நீங்கள் கண்ட்ரிஸ் நேம் இல்லைனா ஒரு பிளேஸ் நேம் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். நான் ஸ்டேட்ஸ் நேம் எழுதிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் இல்லையா. எழுதி முடித்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம கொடுக்குற பாயிண்ட்ஸ் நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். தமிழ்நாடுனா 600, கேரளாலாம் 500 அப்படின்னால நம்ம எவ்வளோ கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இடத்துக்கு கொடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. பாயிண்ட்ஸ்லாம் உங்கள் விருப்பம்தான். 1000 கூட கொடுக்கலாம், 2000 கூட கொடுக்கலாம். அது மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சு. நார்மலாக பிஸ்னஸ் கேம் சைட்டில் உள்ளாரெல்லாம் நிறைய எழுதிருப்பாங்களே, அந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஒருவேளை கார் பார்க்கிங் வந்துட்டிங்கன்னா நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும், ஜெயில் வந்துட்டீங்கன்னா இவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். பொதுவாக பிஸ்னஸ் கன்செப்ட்டில் வந்து பேங்க்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நான் அழகாக எழுதி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ இது வெள்ள இடத்துக்கு காயின்ஸ் தேவைப்படும் இல்லையா. காயின்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காயின்ஸ்லாம் வந்து நம்ம இஷ்டமாக நம்ம இருந்த அளவுக்கு வேணும், எவ்வளோ வேணும், நிறைய வேணுமா கொஞ்சமாக வேணுமாங்கிறதுல நம்ம தான் பார்த்துக்கணும். அழகாக பேங்க்னு எழுதியாச்சு. இப்போ வாங்க அடுத்தது பார்க்கலாம். இந்த மாதிரி எஃபோர் ஷீட் எடுத்துகிட்டு இன்னும் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லென்த்தாக விட இருக்கலாம், அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதில் வந்து 100 ருபீஸ், 1000 ருபீஸ், 50 ருபீஸ்னு நிறைய ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக நல்லா அழகாக கட் பண்ணிக்கிறேன். எழுதிக்கிறேன். நம்மளுக்கு வந்து நிறைய மணி தேவைப்படும். ஏன்னா பேங்க் வர இருக்கு இல்லையா. ஒரு ரவுண்டுக்கு நம்ம 2000 ருபீஸ், 3000 ருபீஸ், 5000 ருபீஸ்னு வச்சுக்கலாம். இப்போது அதில் வந்து பத்திரம் தேவைப்படும் இல்லையா, அது பிஸ்னஸ் செட்டில். அதுக்காக ஒரு ஸ்டேட் நேம் எழுதிட்டு அதோடைய ரேட்டை வந்து நம்ம இதில் எழுதிக்கணும். இப்போ அதோடைய ரேட்டு வந்து 1200 ருபீஸ்னால் அதோட சப்போஸ் அவங்களோட இடத்துல யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் வரும் இல்லையா. அப்போ 1200 ருபீஸோட 1200 ருபீஸை ப்ளஸ் பண்ணோன்னா எவ்வளோ அமௌண்ட் வருமோ அதை தான் பார்க்கணும். இப்போ அதுக்கு காயின்ஸ் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி கார்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கர் எல்லாம் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டைஸ் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், எனக்கு டைஸ் வரலை, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வேஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி டைஸ் பண்ணியிருக்கோம், பார்க்கலான்னு போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்போர்டில் நான் இதை யூஸ் பண்ணிவிட்டேன். மொத்தம் இது 4 பேர் விளையாடலாம் கேமில். பாருங்கள் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபைன்லேருந்து சப்போஸ் உங்களோட நீங்கள் வாங்கின இடத்துல இன்னொருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க அந்த ரேட்டோடய இன்னொரு ரேட் இது பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட காயின்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளேயில் கூட பண்ணிக்கலாம், ஸ்கெட்ச் மூடிஸ் எடுத்துக்கலாம், கார்போர்டில் கூட பண்ணிக்கலாம்.
ஒரு ரவுண்டு முடிஞ்சது நம்மளுக்கு சேலரி கொடுப்பாங்க. நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.